சுற்றுலாவா? யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, 23 கிளைகள், 36 வருட அனுபவம். சும்மா காலில் மட்டும் தான் அடிபட்டு இருந்தது. நர்ஸு கிட்ட ஃபோன் பண்ணி இந்த வாட்ஸ்அப்பில் அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, நான் காலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னப்ப அந்த நர்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது போட்டு ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட் இருக்கும். அதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப நெஞ்ச அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னப்ப போய் கீழே நர்ஸை கூப்பிட்டப்ப அதுக்குள்ள இது மாதிரி நடந்துச்சு. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறான சிகிச்சை அளித்ததால ஒரு நபர் உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில அவருடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடா கிட்டத்தட்ட 79,20,000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு திருவாரூர் மாவட்ட குறைதீர் ஆணையம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் காமராஜ நகர் பகுதியில வசிச்சுட்டு வந்தாரு ரமேஷ் அப்படின்றவரு. இவருடைய மனைவி நதியா. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ரமேஷ் வளங்கேமான் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில விற்பனையாளரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு. தன்னுடைய மைத்துனர் திருமண நிகழ்வுக்காக இவரு உடைகள் வாங்கிட்டு கடந்த 17/3/2016 அன்னைக்கு இவரு இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இருந்தப்போ நார்த்தங்குடி அப்படின்ற பகுதியில இருசக்கர வாகனம் மோதி இவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில இவரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தனக்கு தெரிஞ்ச ஆர்த்தோ டாக்டரான அன்சாரி அப்படின்றவரை இவர் தொடர்பு கொண்டு டாக்டர் அன்சாரி அறிவுறுத்தல் படி திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக ரமேஷ் போயிருந்திருக்காரு. அங்க டாக்டர் சண்முகம் பணியில இருந்த செவிலியர் ராஜஸ்ரீ அப்படின்றவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா என்ன பண்ணணும் அப்படின்ற தகவலை தெரிவிச்சதா கூறப்படுது. வாட்ஸ்அப்ல டாக்டர் சொன்ன அறிவுறுத்தலின் படிதான் செவிலியர் சிகிச்சை அளிச்சதா கூறப்படுது. அப்போ அவங்க ஒரு ஊசி போட்டதாகவும் அதன் மூலமா இவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில கடந்த 2018 இவருடைய மனைவி நதியா அப்படின்றவங்க திருவாரூர் மாவட்ட குறைதீர் ஆணையத்துல இது தொடர்பா வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கு மீதான விசாரணை இத்தனை ஆண்டுகளா நடந்துட்டு வந்த நிலையில கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கழிச்சு இப்போ இதுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல உயிரிழந்தவருடைய வருமான இழப்பா மருத்துவமனை சார்பில் 19,20,000 ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. அது தவிர உயிரிழந்தவருடைய குழந்தைகள் 2 பேருக்கும் தலா 10,00,000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னும், மேலும் பாதிக்கப்பட்ட அவருடைய மனைவிக்கு 10,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதே போல டாக்டர் அன்சாரி அப்படின்றவரும் 2 குழந்தைகளுக்கும் தலா 10,00,000 ரூபாயும் உயிரிழந்தவருடைய மனைவிக்கு 10,00,000 ரூபாயும் இழப்பீடா வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம செவிலியருடைய கவனக்குறைவால இவர் உயிரிழந்ததால செவிலியர் 1 ரூபாய் இழப்பீடுன்னு வழக்கு தொடர்ந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் 9% வட்டியோட அதை இழப்பீடா வழங்கணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட குறைதீர் ஆணையம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. மேலும் உடனடியா இந்த வழக்கு விசாரணை செஞ்சு தீர்ப்பு வழங்கியிருக்கணும், இதுக்கு தாமதம் ஏற்பட்டதால குறைதீர் ஆணையம் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. என்னோட பேர் நதியா, எனக்கு நீடாமங்கலம், எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 வருஷம் தான் ஆனுச்சு. அதுக்கப்புறம் என் கணவரை டாஸ்மாக்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வளங்கிமன் கடையில். நாங்கள் நீடாமங்கலத்திலே தான் குடியிருக்கோம். அந்த டைம்ல எங்கள் அண்ணன் கல்யாணம் வச்சிருந்ததுனால அவசரமா வீட்டுக்கு வரணுங்கிறதுனால ஒரு 9 மணிக்கு போல வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. வந்துட்டு ஒரு வளங்கிமானுக்கும் ஆலங்குடிக்கும் நீ பக்கத்தில் நார்த்தாங்குடிங்கிறதுல 2-வீலர் 2-வீலர் மோதுனது தான். எதுவுமே அடியெல்லாம் கிடையாது, சும்மா காலில் மட்டும் தான் அடிபட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உடனே 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டோம். அது ஏற்கனவே அடிபட்டதுனால அன்சாரிங்கிற டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் சண்முகங்கிற டாக்டர்கிட்ட அட்மிஷன் போட்டுட்டோம். போட்டுட்டு அவர் சொன்னார் காலையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இப்போ டைம் இல்லைம்மா நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த நர்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த வாட்ஸ்அப்பில் அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, நான் காலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னப்போ அந்த நர்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது போட்டு ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட் இருக்கும். அதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னப்போ போய் கீழே நர்ஸை கூப்பிட்டப்போ அதுக்குள்ளே இது மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் கேஸ்லாம் ஃபைல் பண்ணி இது கோர்ட்லாம் கேஸ் போட்டோம். அப்போ நஸ்ட் ஐடி கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. நான் கோர்ட்டில் 5 வருஷமாக இப்போ கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு, எனக்கு என் பசங்களுக்கும் நஸ்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பணம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும், பசங்களுக்கு ஒரு பாப்பாவுக்கு ஒரு 2 வயசு, பையனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு 20 ரூபா போல அங்கேயே செலவாயிடுச்சு. செலவு எல்லா பில்லுமே நாங்கள் வாங்கிட்டோம். பில்லு எங்கள்கிட்ட கையில் இருந்ததுனால நாங்கள் இவ்வளோ கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடிஞ்சது.
அதை வச்சு தான் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் இங்கே தான் இருக்க கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு ஆமாம் நாங்கள் வக்கீல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க கேஸ் ஃபைல் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னதுக்கு நானே கஷ்டப்பட்டு ஒரே ஆள் நின்றுப்புறம் எல்லாமே கேஸ் ஃபைல் பண்ணேன். ஃபைல் பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு 59 லட்சம் ரூபா இங்கே வந்து கிடைக்கிறதுக்கு வந்து தீர்ப்பு வச்சுருக்கேன், எப்படி பார்க்குறீங்க? அது பசங்களுக்கு அனைவரும் உயிரோட இருந்தால் இன்னும் நல்லா தான் சம்பாரிச்சிருப்பாரு. இது வரைக்கும் இப்போ கோர்ட்டு கொடுத்தையும் பசங்களுக்கு யூஸ் ஆகும், பின்னாடி ஒரு படிப்பு செலவுக்கு எனக்கு யூஸ் ஆகும். நான் இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஏதாவது ஒரு வீடு பார்த்து இது பண்ணிக்குவேன். நல்லா பேசிக்கங்க, நல்லா இது பண்ணிருந்தேன். இந்த இன்ஜெக்ஷனால தான் இதை அனுப்பிச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்களுக்கு என்ன வந்துச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து இன்ஜெக்ஷன் வந்து தப்பான இன்ஜெக்ஷன் தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து செக் பண்ணி தான் போடணும். அது வந்து அவங்க நர்ஸே போட்டிருக்காங்க, டாக்டர் தான் போடணும், அது நர்ஸை போட சொல்லியிருக்காங்க. அது போட்டது வந்து எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மா தான் நார்மலாக போட்டாங்க. எடுத்தாங்க அவங்க அவங்க சைடு தான் பார்த்தாங்க, எங்க சைடு யாரும் பார்க்கவே இல்லை. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம், ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 36 வருட அனுபவம்.